ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் மேத் த மாஸ்டர் இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு நியூ கான்செப்ட பார்க்க போறோம் அது என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோவை இந்த சாக்லேட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன் அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் இது வந்து டூ ருபீஸ் பாருங்கள் டூ ருபீஸ் ஸோ நான் இந்த டூ ருபீஸ் ஒரு டூ ருபீ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த சாக்லேட் ஒன்று கிடைக்கும் இந்த சாக்லேட் ஒன்று டூ ருபீஸ் ஸோ ஒரு டூ ருபி கொடுத்தா எனக்கு இது ஒன்று கிடைக்கும் இப்போ நான் இன்னொரு ஒரு டூ ருபீஸ் தரேன் இதை கொடுக்கும்போது எனக்கு இந்த சாக்லேட் ரெண்டு கிடைக்கும் அந்த மாதிரி இப்போது நான் டென் ருபீஸ் தரப்போகிறேன் ஸோ நான் டென் ருபீஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ சாக்லேட்ஸ் கிடைக்கும் ஸோ டென் டிவைடட் பை டூ நமக்கு ஃபைவ் சாக்லேட்ஸ் கிடைக்கும் கரெக்டாக ஸோ ஃபைவ் சாக்லேட்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றும் டூ டூ ருபீஸ் ஸோ ஃபைவ் இன்ட்டு டூ டென் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஒரு இன்புட் கொடுத்துட்ருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு ரூபா கொடுக்கும்போது எனக்கு ஒரு சாக்லேட் கிடச்சிது அப்புறம் நான் வந்து ஃபோர் ருப்பீஸ் கொடுக்கும்போது எனக்கு ரெண்டு சாக்லேட் கிடச்சிது அந்த மாதிரி அப்போ நான் டென் <tendert> ருபீஸ் <piece> கொடுக்கும்போது எனக்கு ஃபைவ் சாக்லேட்ஸ் கிடைச்சிது ஸோ அந்த மாதிரி நான் ஒரு இன்புட் வைக்க வைக்க எனக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிது ஸோ இதை நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பெட்ரோல் போடுறோம் ஸோ பெட்ரோல் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ஓடும் காசு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு நமக்கு பொருள் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு இன்புட் போட நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது அந்த மாதிரி இருக்கிறத ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த சாக்லேட் இந்த அமௌண்ட் கொடுத்து சாக்லேட் வாங்குறதே ஃபங்க்ஷனாக எப்படி எடுத்து எழுதலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த எக்ஸுங்கிற இடத்துல நான் என்ன வேணால் போடலாம் ஈக்குவல் டு டூ இன்டூ எக்ஸ் டூ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் இந்த டூங்கிறது என்னென்னா அந்த சாக்லேட்டோட ரேட் அந்த சாக்லேட்டோட ரேட்டு டூ இப்போது எனக்கு அஞ்சு சாக்லேட் வேணும் அப்படின்னா நான் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பேன் இப்போது இந்த எக்ஸுங்கிறது நமக்கு எவ்வளவு சாக்லேட் வேணுமோ அதோட கணக்கு ஸோ அந்த எக்ஸுன் ரேட்டில் நான் இப்போ வந்து ஃபைவை போடுறேன் எஃப்ஆப் எக்ஸுக்கு பதிலாக நான் ஃபைவ் போடுறேன் எஃப்ஆப் ஃபைவ் ஈக்குவல் டு டூ இன்டூ எக்ஸுக்கு பதிலாக மறுபடியும் ஃபைவ் ஸோ எஃப்ஆஃப் ஃபைவ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஃபைவ் எனது டென் ஸோ எனக்கு ஃபைவ் சாக்லேட்ஸ் வேணும் அப்படின்னா நான் டென் ருபீஸ் தருவேன் அந்த மாதிரி இந்த எக்ஸுன் ரேட்டில் நான் என்ன நம்பர் போட்டாலும் எனக்கு அந்த நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸுக்கு என்ன அமௌண்ட்டோ அது நமக்கு கிடைக்கும் ஸோ இது தான் இது ஒரு ஃபங்க்ஷன் சரிங்களா இது ஒரு ஃபங்க்ஷன் அதாவது எக்ஸ் அந்த சாக்லேட் அண்ட் அந்த அமௌண்ட்டுக்கு இருக்க ரிலேஷன் என்ன வேணால் நம்ம சொல்லலாம் நம்ம ஒரு இன்புட் போட நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது ஸோ இது ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் சேம் ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நைன்த் ஸ்டாண்டர்ட்ல செட்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம அதை தொடர்ந்து டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் அதுக்கப்புறமா புது செட் கண்டுபிடிக்கிறது அதாவது ரெண்டு செட்டு இருந்து அதுலேருந்து யூனியன் இன்டர்செக்ஷன் காம்ப்ளிமெண்ட் டிஃப்ரெண்ட் நம்ம இருந்து நிறைய செட் கண்டுபிடிப்போம் ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்க செட் வச்சு நியூ செட் எப்படி வரலாம் அப்படிங்கிறது நீங்கள் நைன்த் ஸ்டாண்டர்டில் கற்றுக்கிட்டு இருந்துருப்பீங்க அதோட வீடியோஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் சேனல்லேயே இருக்குது நீங்கள் தெரியலைனா நீங்கள் அதையுமே நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ அதை தொடர்ந்து அதோடய ஹையர் வேர்ஷனாக உங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட்ல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அது செட்டோட நெக்ஸ்ட் வேர்ஷன் ஸோ அது ஒரு பேசிக் இன்ட்ரோவாக தான் இப்போ நான் உங்களுக்கு இது சாக்லேட் அண்ட் நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்குறது உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இப்போ அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நார்மல் தேட்டர் வியூ எடுத்துக்கலாம் தேட்டரில் இருக்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நம்ம எல்லோரும் தேட்டர் போயிருப்போம் மூவிஸ் போயிருப்போம் ஸோ நமக்கு இது தெரியும் ஸோ இப்போ நம்ம ஆன்லைனில் மூவிக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் அந்த வியூ காட்டும் இது உங்களுக்கு கிளியராக இருக்காதுனால நான் கிராப் பண்ணி உங்களுக்கு ரைட் சைடில் காட்டியிருக்கேன் நான் உங்களுக்கு கிராப் பண்ணி இப்போ காட்டுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ்ல நமக்கு ஏபிசிடிஇஎஃப்ங்கிறது அந்த தேட்டரில் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்க ரோஸ் ஒரு ஒரு ரோக்கு நேராக இருக்க அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தந்த ரோல இருக்க சீட் ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம் நாலு டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தான் காட்டுவோம் டிக்கெட்ஸ்ல பார்த்துருப்போம் எல் லெவன் எல் டுவெல் எல் தேர்ட்டின் எல் ஃபோர்டின் நான் ஃபார் எக்ஸாம்பிள் கெடுத்திருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா எல் ரோல இருக்க லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் அப்படிங்கிற சீட்ஸ் இது மாதிரி டினோட் பண்ணுறதை நம்ம ஆர்டர்ட் பேர் அப்படின்ட்டு சொல்லலாம் அதாவது ஒரு ரோ காலம் இந்த மாதிரி கமா போட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டு டினோட் பண்ணுறத ஆர்டர்ட் பேர்னு சொல்லலாம் இது நம்ம மேக்ஸில் கிராஃபில் பார்த்துருப்போம் அதாவது எக்ஸ் கமா ஒய் இந்த மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க பாயிண்ட்ஸை வந்து கிராஃபில் மார்க் பண்ணுவோம் ஸோ இது மேக்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்கமா ஒய் ரோ கமா காலம் அந்த மாதிரி டினோட் பண்ணுற இது எல்லாமே வந்து ஆர்டர்ட் பேர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக இப்போ நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கிளாஸோட கிளாஸ் டீச்சர் இவங்க பார்த்தீங்கன்னா அதே கிளாஸோட லாங்குவேஜ் டீச்சர் அடுத்து இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதே கிளாஸோட மேக்ஸ் டீச்சர் இவங்க எல்லாம் அந்த கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் டூ பாய்ஸ் டூ கேர்ள்ஸ் எடுத்திருக்கேன் இவங்க எல்லாமே அந்த கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ நான் டீச்சர்ஸ் ஒரு செட்டாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு செட்டாகவும் எடுத்துக்கிறேன் டீச்சர்ஸ் லெஃப்ட் சைட்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் சைட்லையும் எடுத்து எழுதிடுறேன் ஸோ இங்க இருக்க ஒவ்வொரு டீச்சரும் இங்க இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ரிலேட் ஆயிருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கவங்க கிளாஸ் டீச்சர் அவங்க இந்த பையனுக்கு மட்டும் கிளாஸ் டீச்சர் இல்ல மற்ற இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அந்த ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸுமே இவங்க தான் கிளாஸ் டீச்சர் ஸோ இவங்களுக்கு அங்கே இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடையும் ஒரு ரிலேஷன் இருக்கு ஸோ அதை நான் உங்களுக்கு ஏரோவால் டினோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கிளாஸ் டீச்சர் இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க கிளாஸ் டீச்சர் இதே மாதிரி தான் சேம் வித் எவ்ரி டீச்சர் இங்க இருக்க எல்லா டீச்சருமே இங்க இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட அவங்க கனெக்டாக இருக்காங்க இப்போ லாங்குவேஜ் டீச்சர் அங்கே இருக்க நாலு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க தான் லாங்குவேஜ் டீச்சர் ஸோ அந்த டீச்சர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து அரோடே ஏரோ வந்து நான் கேலோஸ் வேற கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் டீச்சர் ஸோ இந்த மேக்ஸ் டீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க நாலு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க தான் மேக்ஸ் எடுக்கிறாங்க ஸோ அதனால் அந்த நாலு ஸ்டூடெண்ட்ஸோடய அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும் ஸோ அவங்க அங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தான் மேக்ஸ் டீச்சர் ஸோ அதனால அவங்களுக்கும் நான் வந்து அந்த ஏரோ போடுறேன் இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு செட்டு ரைட் சைடு ஒரு செட்டு நான் டீச்சர் ஸ்டூடெண்ட்டுன்னு போட்ட மாதிரி செட்டாக பிரித்து அவங்களுக்குள்ளேஷன் டினோட் பண்றத நம்ம டயக்ராம் அப்படின்ட்டு சொல்லலாம் இதுதான் இந்த டீச்சர்ஸ் அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள இருக்க ரிலேஷன் இதை நான் ஆரோவால் டினோட் ஸோ ஒவ்வொரு டீச்சரும் இங்க இருக்க நாலு ஸ்டூடெண்ட் அவங்க ரிலேட் ஆயிருக்காங்க இந்த மாதிரி இப்ப நம்ம ரெண்டு செட் எடுத்து ஒரு செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ரிமைனிங் இருக்க இன்னொரு செட்ல அப்படியே ரிலேட் ஆகி எல்லாமே ரிலேட் ஆயிருந்தது அப்படின்னா அந்த மாதிரி வரதை நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லலாம் நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கார்டிஷியன் ப்ராடக்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் என்ன அதாவது ரெண்டு செட் இருக்குது சரிங்களா ஏ ஈக்குவல் டு டூ த்ரீ சிக்ஸ் நான் ரேண்டமாக சும்மா எடுத்துக்கிறேன் பி ஈக்குவல் டு ஒன் டூ இந்த ரெண்டு செட்டு இருக்குது இந்த ரெண்டு செட்டோட ப்ராடக்ட் அதாவது மல்டிபிளிகேஷன் என்ன அதாவது க ப்ராடக்ட்னா மல்டிபிளிகேஷன் கார்டீஷியன் ப்ராடக்ட் அதாவது ஏ இன் பி இது நான் ஏ க்ராஸ் பி அப்படின்னும் நம்ம சொல்லலாம் ஸோ ஏ இன்ட்டு பின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் விட் இஸ் நத்திங் பட் நடுத்து நான் மல்டிப்ளை பண்ணணும் செட் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் உங்களோடய நைன்த் ஸ்டாண்டர்டில் செட்டோட பேசிக் தான் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ டென்த்தில் நம்ம இந்த செட்டை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம் ஸோ இது ரெண்டும் நான் செட் ஏ இன்ட்டு செட் பி எடுத்து எழுதிட்டேன் இது எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த செட் ஏல இருக்க ஒரு ஒரு எலிமெண்ட்டும் செட் பியோட ரிலேட் ஆகும் ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் டூவை நான் இதுக்கு எடுத்தது டூ அண்ட் ஒன் ஸோ நான் செட் ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே நம்ம ஆர்டர் பேர் போடுறோம் ஸோ டூ அண்ட் ஒன் ஸோ டூ கம்மா ஒன் அடுத்து டூ அண்ட் இங்கே இருக்கிற டூ ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு எலிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு டூவை அங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டோட ரிலேட் பண்ணுறோம் டூ அண்ட் ஒன் அண்ட் நெக்ஸ்ட் டூ கம்மா டூ அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ எடுத்துக்கிறேன் இப்போ நான் த்ரீ என் ஒன் அப்புறம் த்ரீ கம்மா டூ வரும் ஸோ த்ரீ கம்மா ஒன் த்ரீ கம்மா டூ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ இது சிக்ஸ் என் ஒன் சிக்ஸ் அண்ட் டூ வரும் சிக்ஸ் கம்மா ஒன் சிக்ஸ் கம்மா டூ இதோட முடிஞ்சுது ஸோ இந்த செட் ஏ டூ கம் டூ த்ரீ சிக்ஸ் அண்ட் செட் பி ஒன் கம்மா டூ இதோட மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதான் தான் ஸோ செட் ப்ராக்கெட் அதுக்கு உள்ளே நான் ஆர்ட் பேர்ஸாக எடுத்து எழுதுகிறேன் நான் ஆர்டர் ஆடர்ட் ப்ராடக்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இது ஜஸ்ட்டு பேசிக் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் தான் இப்போ உங்களுக்கு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த செட்டோட ப்ராடக்ட் தர்ட்டிஷன் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஸோ செட் ஏல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் செட் பியோட மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு பாசிபிலிட்டியாக ஆர்டர்ட் பேராக எடுத்து எழுதணும் ஸ்டார்டிங் அண்ட் இருந்தீங்கன்னா நம்ம வந்து செட் ப்ராக்கெட் போட்டுடணும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஜென்ரலாக ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்தோம் ஸோ ரிலேஷன்ஸ்லாம் என்னென்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுருக்கும் ஸோ ரெண்டு செட்டுக்குள்ளே இருக்க எல்லா பாசிபிலிட்டியும் ரிலேஷன்ஸில் வரும் பட் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்கும்போது அதுக்கு ஸ்பெஷல் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குது ஸ்பெஷல் ரிலேஷன்ஸை தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸும் சொல்ல முடியும் எல்லா ரிலேஷன்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் சொல்ல முடியாது அதை நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதை தாண்டி இன்றைக்கு வீடியோவில் நம்ம கார்டிஷியன் ப்ராடக்ட் அண்ட் ஆர்டர்ட் பேரை பற்றி பார்த்தோம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இன் தேட்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரீலை எக்ஸாம்பிள்ஸாக பிக்சர்ஸாக காமிச்சிருந்தேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த கார்டிஷன் ப்ராடக்ட் அண்ட் ஆட் பரிந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணி லிங்கில் போட்டுக்கேன் அதை அட்டென்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ